செந்தில் பாலாஜியின் பினாமி அக்யூஸ்ட் நம்பர் 1 செந்தில் பாலாஜி, அக்யூஸ்ட் 2 அசோக் குமார். இந்த அசோக் குமாரை எப்ப கைது பண்ண போறாங்க? ஏன்னா இவர் திருடுற பணத்தை எல்லாம், கொள்ளையடிக்கிற பணத்தை எல்லாம் வந்து தன்னுடைய தம்பி மூலியமா தான் அதை லாண்ட்ரி பண்றாரு, அங்கங்க நிலங்களை மாத்துறாரு. அலகாபாத்ல ஒரு பவர் விண்டுக்கு வந்து ஏதோ ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் சோலார் எனர்ஜி தமிழ்நாடு பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு அதற்கு ஈடா தான் ஒரு 25 கோடியோ 30 கோடிக்கோ ஒரு 2.5 ஏக்கர்ஸ் ஒரு நிலத்தை வந்து இவருக்கு கொடுக்கறாங்க. அது வெறும் 10 லட்சத்துக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பணம் வந்து இங்க லஞ்சமா பெறப்பட்டதுன்னு யாருக்கு வந்தது? நம்ம அசோக்குமாருடைய ஒய்ஃபுக்கு வந்துச்சு. அவங்களுடைய மதர் இன்லா மாமியார் தான் பிரசன்ட் பண்ணது, அதுவும் கிஃப்டா கொடுத்தது அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் எழுதிட்டாங்க. இதுல வந்து இந்த வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்டிருப்பானுங்க, இந்த இது ஆடிட்டர்ன்றவன் சம்பந்தப்பட்டிருப்பான். இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் தனியா விசாரிச்சோம்னா எல்லாரும் தன்னுடைய சேஃப்டிக்காக, தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இவங்க எல்லாமே அப்ரூவர் ஆயிடுவாங்கன்றது ஒண்ணும் இல்லை. இவங்களை எல்லாத்தையுமே கைது பண்ணணும். இப்ப அசோக் பாலாஜியும் கைது பண்ணணும். ஏன்னா அசோக் பாலாஜி தான் பினாமியா இருந்து செயல்பட்டது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜெயலலிதா தான் இப்ப செந்தில் பாலாஜி, அசோக் குமார் தான் இப்ப நம்மளுடைய அடுத்து சசிகலா, அப்புறம் எக்ஸட்ரா இளவரசர், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க, மாமியார் இன்னொன்னு அவங்க இவங்கன்னு. அதனால இவங்க எல்லாத்தையுமே கொண்டு போகணும். எப்படி நம்ம ஜெயலலிதா வழக்குல திமுக காரன் கேச போட்டு அந்த அம்மாவுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சானுங்க, 100 கோடி அபராதம், சொத்தெல்லாம் முடக்கினானுங்களோ, அதே ஆக்ஷன் இதுல நடக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் கைது பண்ணணும். இந்த பினாமி பேர்ல வச்சிருக்கிற அவன் சொத்து கித்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி இவங்க எல்லாரையும் கர்நாடகா ஜெயில தான் கொண்டு போய் போடணும். இந்த கேஸை கர்நாடகா கொண்டு போகணும் அப்படின்றது தான் இப்போ மக்களுடைய கோரிக்கை.